ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு இயர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஆப் தான். ஆல்ரெடி 1 இயராக டெஸ்டடாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் நீங்கள் அந்த முதல்ல பார்த்த மாதிரி நல்ல அமௌண்ட் நீங்கள் ஏன் பண்ணணுச்சுன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கமெண்ட்லேயும் நான் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணும்போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். அந்த கேப்சாவில் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணால் ஃபஸ்ட் பேஜில் இந்த மாதிரி இருக்கும். அதாவது எவ்வளோ எவ்வளோ வந்து இன்கம் வரும் அண்ட் எந்த மாதிரியான லெவல் வைஸ் இன்கம்ஸ்லாம் வைக்கலாமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். என்ன ப்ரோ காசு எதனா பே பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் போட்டிருக்கேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து டெய்லி எவ்வளோ கிடைக்கின்றதுலாம் அந்த வீடியோ எண்ட்ல வந்து சொல்கிறேன். அது மூலிமா நீங்கள் சூப்பராக வந்து மந்த்லி வந்து நல்ல அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் எப்படி ப்ரோ ஃபஸ்ட்டில் வந்து 3000லாம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து என்னோடய ப்ரூஃப் இல்லை, எனக்கு வந்து வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுங்க அவங்களோட இது ப்ரூஃப் தான். பட் நானும் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட ஒவ்வொரு வித்ரால் ப்ரூஃப்மே அதில் வந்து போட்டுருக்கோம். ஒரு ஆப்லையுமே நம்ம வித்ரால் எடுத்தோடனே அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே மணி கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக வித்ரால் வருது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்க. இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கோம், ஒரு மிஷின். அதை வந்து நீங்கள் 0 ருபீஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது மணி வந்து பே பண்ணுறதில்ல, பர் டேக்கு வந்து 12 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிலே வந்து செக் இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மேலே வந்து மினிட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காசு பை மாதிரி ஒரு இது இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா 8 ருபீஸ் வந்து கிடைக்கும் செக் இன் ரிவார்டுனு. டெய்லி நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா ஒரு 8 ருபீஸ் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 + 8 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து வருது. பர் டேக்கு வந்து 20 ருபீஸ் நீங்கள் வந்து 230 ரூபா சேர்ந்தால் வந்து நீங்கள் வந்து வித்ரால் எடுத்துக்கலாம். 230 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 முதல் 12 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். கரெக்டாக வந்து 12 நாளில் வந்து உங்களுக்கு 240 ரூபா சேர்ந்துடும். நீங்கள் வந்து வித்ரால் கொடுக்கும்போது 10% வந்து சார்ஜ் பிடிப்பாங்க, அவ்வளோதான், வந்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 10 டேஸில் வந்து நீங்கள் 200 வந்து இது பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரெஃபர் பண்ணுறது மூலிமா ஏன்னா ஏன் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு 100 ரூபா வந்து கிடைக்கும். அந்த 200 ஃப்ரெண்ட் அதான் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 200 அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. வேணுன்றவங்க ஆப் வந்து உள்ளே போயிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோன் வந்து 25% லெவல் வைஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு மெம்பர் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு யாரும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பேக் பார்த்தீங்கன்னா 426 சம்திங் எவ்வளோ இருக்குது. அந்த பேக் வந்து யாரும் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 25%, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 25%னா 120 ரூபா சம்திங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வரும். இதுலேயே வந்து 8000 பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா ஒரு ப்ரூஃப் அது வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 8000 பேக்கேஜ் ஒத்துருந்து போகிறதுனால அவங்களுக்கு வந்து அதில் ஒரு 1/4% பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் அவங்களுக்கு அதிலே வந்து வந்திருக்கு ரெஃபரல் ரிவார்ட்லேயே. அண்டு இந்த 25% வந்து ரிவார்டாக வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா பேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன ப்ரோ இதில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்ன சொல்கிறீங்க பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா எல்லாருமே வந்து மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து வித்தவுட் எடுத்துகிட்டு நான் வந்து போடுறேன். அண்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி மணி வந்துட்டு ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதில் வர காசு எடுத்துக்கோ நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த எரிக்சன் அண்ட் ஆல்ரெடி மை வித்ரீ ஆட்ஸ் அண்ட் ரோயல் ஆப்லாம் பற்றினா நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறமா இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராயல் ஆப்லேயும் யாரா ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மை வித்ரீ ஆட்ஸ்லையும் யாரா சொன்னீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதேமாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் போடுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20-30 ருபீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரால் எடுத்துக்கலாம். அண்ட் வித்ரால் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 6 அந்த வித்ரால் அவைலபிள் 1 pounds per day ஒரே ஒரு வித்ரால் தான் வந்து ஒரு நாள் கொடுக்க முடியும். அண்ட் டெஸ்ட் மாதிரி சார்ஜ் பிடிப்பாங்க. அண்டு உங்களுக்கு வந்து வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து வந்துடும் வித்தின் 12 hours வந்து வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஆல்ரெடி சொன்னவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 hoursலேயே வந்து இருக்க போகலாம் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் வித்ராலை பொறுத்த வரைக்கும் யாருமே பயப்பட தேவையில்ல. அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இது முன்னாடி சொன்ன ஆப்லாம் ஒரு சிலெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது எரிக்சன் ஆப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளே ஸ்டோரில் இல்லை. பட் வந்து நம்ம ஆனால் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் அமௌண்ட் அதிலையும் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு வரலன்னு சொல்லியிருக்கீங்க. பட் அவங்களுக்குலாம் லேட் பை லேட்டாக வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ட்டாக வந்து யாருமே மணி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கு. வேணுன்றவங்க சீக்கிரமாக இறக்கி யூஸ் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் வேண்டிய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டான ஒரு கால்குலேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வீடியோ லாஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா 12 Plus 820 ருபீஸு அண்ட் 20 ருபீஸ் வந்து நீங்கள் 30 டேஸ்க்கு நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வரும். ஈஸியாக நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு வந்து 600 ருபீஸு ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த் நீங்கள் ரீசார்ஜே பண்ணலாம் ஈஸியாக, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை.